பெங்களூரில் எம்ஜி ரோடு பக்கம் இருக்கிற பிரிகேட் ரோடு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் மெமோரியல் ஸ்டாச்சு பிரிட்டிஷாரால் எழுப்பப்பட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார், அதுக்கு முன்னாடி நடந்த ஆப்கன் வாரில் அந்த 18 பேர் வந்து ஒரு 10,000 பேரோட சேர்ந்து சண்டை போட்டாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம அக்ஷய்குமார் கூட வந்து நடிச்சிருப்பார், கேசரின்னு ஒரு இந்தி படம், அந்த வார், அப்புறம் பர்மீஸ் வார், சைனாவில் நடந்த வார், அதிலலாம் வந்து மெட்ராஸ் பயனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிமெண்ட் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மெட்ராஸ் பயனிஸ் வந்து 1790 ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் அது வந்து இப்போ வந்து மெட்ராஸ் சாப்பர்ஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க அந்த வாரில் இறந்த இராணுவ வீரர்கள் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 1928 ஒரு கல் எழுப்பியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அனுமதியோடு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த வார் மெமோரியல். இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து தமிழ் வந்து 2வது ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு தான் வந்து பொறிச்சிருக்காங்க. இது நம்ம பார்க்குறது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா 1914-18, அது முதலாம் உலக போரில் நடந்த அந்த சைடு. இது வந்து மெசபடோமியாவில் நடந்த வார், அந்த இதில் வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு 1916-18 வரைக்கும் நடந்தது. இந்த சைடு வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ஸ், அதாவது பர்மாவில் நடந்த வார். ஸோ இது பாருங்கள், ஸோ இது வந்து பாக்தாத் மெசபடோமியாவில் வந்து 2 சண்டை போட்டிருக்காங்க. பர்ஷியா, அதாவது இப்போ இருக்கிற சவுதி அரேபியன் கல்ஃப் இது, அப்புறமா பலுச்சிஸ்தான் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அப்புறம் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் 4 வருஷமும் சண்டை போட்டிருக்காங்க. ஆயிரத்தி வந்து கேப்டன் டாஸ்கர் டெய்லர் அப்படின்றவர் வந்து இந்த கல்லறையை கட்ட வந்து பிளான் பண்ணார். இது வந்து லண்டனில் இருக்கிற சிமெட்ரி ஸ்டைலில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் இது இந்த கல்லை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. இந்த ஸ்டாப்பில் G3 பஸ் ஸ்டாப்பில் வந்து டெய்லி வந்து ஒரு 100-50 பேர் எப்பயுமே நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே இது என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கேட்டேன், அவங்களுக்கே தெரியல. நான் வந்து காரில் போகும்போது பார்க்கும்போது தமிழில் எழுந்திருந்தது, ஆனால் இதை வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு INTACH இன்டாக் அப்படின்றவங்க வந்து இதை வந்து சுத்தம் பண்ணி பாதுகாக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அது அதோட லீடர் வந்து மீரா ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அந்த காலத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் காரை நிறுத்திட்டு போயிட்டு கேமரா எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தமிழில் இருந்தது, வாரில் இறந்து போன டீட்டெயில்ஸ்லாம், எந்த வார் அப்படின்றது. நான் அதுக்கப்புறம் இதை பற்றி வாரை பற்றி நிறைய எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப அருமையான விஷயம். இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது, ஒரு சில ஃபோட்டோக்கள். ஸோ அது இதில் போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிகேட் ரோட்டில் போயிட்டு இதை பாருங்கள். ஒரு பழைய விஷயங்களை பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும்போது இருந்த இந்தியா எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன எடுத்துக்கட்டாக தான் இதை பார்க்கலாம்.